மடிக்கணினி இணையம் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமார்க்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே ஆண்டுதோறும் ஆசிரியர் தேர்வாணையம் நடத்துகின்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தேர்வு ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகின்றன அவ்வண்ணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் ஆனது கூடிய விரைவில் வர இருக்கிறது அதை கருத்தில் கொண்டு இந்த வீடியோ தொகுப்பானது டிஎன்டிஇடி டீச்சர் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் ஆசிரியர் தேர்வாணையத்தை எவ்வாறு அணுகலாம் எப்படி படிக்கலாம் எதை படிக்கலாம் கடந்த சில ஆண்டுகளில் எப்படி கேள்விக்கு கேட்டிருக்கார்கள் என்பதை பற்றிய ஒரு முழு தகவலை அடங்கிய ஒரு வீடியோ தொகுப்பு தான் இந்த வீடியோ தொகுப்பு இந்த வீடியோ தொகுப்பு போல வாங்க முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு ஆணையம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்ட முதல் தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வாணையம் நடத்துகின்ற தேர்வு தான் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது இடைநிலை ஆசிரியர்களை நியமிக்கின்ற வகையில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ என்ற இரண்டு தாள்களை உள்ளடக்கியது முதல் பேப்பர் பேப்பர் ஒன் என்பது கிளாஸ் ஒன் டூ ஃபைவ் அதாவது முதல் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு ஆசிரியர்களை நியமிப்பதற்கான ஒரு நியமன தேர்வு இதற்கான கல்வி தகுதி ஏற்கனவே நம்ம ப்ளஸ் டூ முடித்து டிடிஎட் முடிச்சிருக்கணும் டிப்ளோமான் டீச்சர் எஜுகேஷன் அந்த கல்வியை முடித்திருக்கிற ஆசிரியர்கள் இந்த தேர்வுக்கு தகுதியாகிறார்கள் அவ்வண்ணத்தில் அவர்கள் நியமனம் செய்வதற்காக அவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடத்தப்படுகின்ற முதல் தேர்வு தான் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் ஒன் இந்த பேப்பரில் பாஸ் பண்ணிட்ட பிறகு அடுத்து ஒரு நியமன தேர்வு ஒன்று இருக்கும் அது புதிதாக டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டால் ஆசிரியர் ஆசிரியர் தேர்வாணையத்தில் குறிப்பாக தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அப்போது முதலாவது தேர்வில் நாம் பேப்பர் ஒன்றில் குவாலிஃபை ஆகணும் இந்த பேப்பர்னுடைய முழு விவரம் என்றால் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களை பெற்று ஐந்து பாடங்களை உள்ளடக்கிய ஒரு பேப்பர் தான் இந்த பேப்பர் ஒன் அதாவது மொத்தம் வந்து ஐந்து பேப்பர் இருக்கும் அந்த ஐந்து பேப்பர்லேருந்தும் குறிப்பாக முதல் பேப்பர் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடியாலஜி இது பார்த்தீங்கன்னா குரு பர்டிகுலராக இது வந்து ஆறு முதல் பதினே பதினோரு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற குழந்தை வளர்ச்சி மற்றும் கற்பித்தல் முறைகளை உள்ளடக்கிய உளவியல் பாடம் அப்போ அந்த உளவியல் பாடத்தில் முப்பது கேள்விகள் கேட்பாங்க இது முதலாவது பாடம் இரண்டாவது பாடம் வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருதை உள்ளடக்கிய மொழி பாடம் இது மொழி பாடத்தில் முதலாவது மொழி பாடம் இந்த மொழி பாடத்திலையும் முப்பது மதிப்பெண்கள் இடம்பெற்றிருக்கும் மூன்றாவது பாடம் வந்து மொழி பாடம் இரண்டு அது ஆங்கிலத்தை உள்ளடக்கியது அப்போ அந்த ஆங்கில பாடத்திலிருந்தும் முப்பது மதிப்பெண்கள் கேள்வி கேட்பாங்க நான்காவது கணித பாடம் மேத்தமெட்டிக்ஸ் வந்து அதுவும் மொத்த முப்பது மதிப்பெண்களை உள்ளடக்கிய பாடம் ஐந்தாவது என்வாமெண்டல் ஸ்டடி என்விரான்மெண்டல் ஸ்டடி என்பது ஈவிஎஸ்னு சொல்லுவாங்க இதை தான் நம்ம நம்ம ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை நம்ம ஜென்ரல் சயின்ஸ் என்ற பாடத்தை நம்ம படிக்கும்போது அங்கே என்வாமெண்டல் ஸ்டடீஸில் படிப்போம் அந்த என்விரான்மெண்டல் ஸ்டடியை உள்ளடக்கிய பாடத்திலிருந்து முப்பது மதிப்பெண் கேட்பாங்க அப்போ பேப்பர் ஒன் அதாவது கிளாஸ் ஒன் டூ ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கு நியமிக்கின்ற ஆசிரியர்களுடைய தேர்வுக்கான முழு சிலப்பஸ் என்னவென்றால் இந்த ஐந்து பாடங்களை உள்ளடக்கிய நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் உள்ளடக்கிய பேப்பர் ஒன் எக்ஸாம் தான் நடத்துவாங்க அப்போ நூற்றி ஐம்பது மதிப்பெண்கான ஐந்து மொழி பாடங்களில் இருந்தோம் முதலாவது வந்து சைக்காலஜி கல்வி உளவியல் அது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடியாலஜியிலிருந்து முப்பது மதிப்பெண்ணும் இரண்டாவது லேங்குவேஜ் ஒன் தமிழ் மொழி பாடத்திலிருந்தும் மூன்றாவது லாங்குவேஜ் டூ இங்கிலீஷ் மொழி பாடத்திலிருந்தும் நான்காவது கணித பாடத்திலிருந்தும் ஐந்தாவது சுற்று சுற்றுப்புற சூழியல் என்வாமெண்டல் ஸ்டடீஸ் என்ற ஐந்து பாடத்தை உள்ளடக்கிய நூற்றி ஐம்பது மதிப்பெண்களை கேட்கப்படுகின்ற கேள்விகளில் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் இடம்பெற்றிருக்கும் அந்த நூற்றி ஐம்பது மதிப்பெண்களில் குறைஞ்சபட்சம் நாம் வந்து பார்த்தோன்னா இந்த டீச்சர் எலிஜிபிலிட்டில் எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் நாம் இந்த தகுதி இந்த தேர்வை நம்ம வெற்றி அடையலாம் அப்போ எண்பத்தி ரெண்டு தேர் எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்ற பிறகு அதில் யாரெல்லாம் எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்க்கு மேலே பெற்றிருக்கிறாங்களோ அவர்களை குவாலிஃபை எக்ஸாம் என்று ஒன்று அடுத்த தேர்வு ஒன்று வைக்கிறாங்க அதுதான் நியமன தேர்வு அப்போ அந்த நியமன தேர்வின் கடைசியாக அந்த நியமன தேர்வில் வெற்றி பெறுவர்கள் தான் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த தேர்வில் வெற்றி பெற்று இடைநிலை ஆசிரியர்களாக நியமிக்கிறாங்க அப்போ முதலாவது வந்து பார்த்தோன்னா இந்த தேர்வு குறித்த ஒரு புரிண இருக்கணும் இது வந்து இலவச கல்வி கட்டாயமாக்கப்பட்ட அடிப்படையில் ஒன்பதாம் ஆண்டு முதல் அதாவது ரைட் டு எஜுகேஷன் எண்பத்தி ஆறாவது அரசியல் அமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அதாவது எண்பத்தி ஆறாவது அரசியல் அமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் இந்த அரசு தமிழ்நாட்டில் டீச்சர் நியமனம் செய்வர்கள் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவதற்கு இந்த தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து டீச்சர் ரிக்ரூட்மெண்ட் வாரியம் வந்து நடத்துகிறாங்க இது ஆண்டு நடத்தப்படுகின்ற ஒரு தேர்வு அப்போ தமிழகத்தில் ஆசிரியராக நாம் ஆசிரியராக பணியாற்ற வேண்டால் அதுவும் அரசு பள்ளிகளில் ஆசிரியராக நாம் பணியாற்ற வேண்டும் என்றால் அதற்கு நாம் ஆசிரியர் தகுதி தேர்வை நாம் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அதுதான் முதலாவது நோக்கம் அப்போ அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ஆசிரியராக பணியாற்றுவதற்கான ஒரு தேர்வு தான் இந்த தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் இந்த தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து பேப்பர் வந்து இரண்டு பேப்பர்களை உள்ளடக்கியது முதல் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒன்றுலேருந்து ஐந்தாவது வரையும் இரண்டாவது பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முதல் எட்டாம் ஒப்பு வரை நியமிக்கின்ற ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு அப்போ முதல் பேப்பரை பொறுத்தவரையும் எழுதுவதற்கு கல்வி தகுதி டிடிஏட் ப்ளஸ் டூ முடித்து நாம் டிடிஎட் டிப்ளமா டீச்சர் எஜுகேஷன் என்ற கல்வி தகுதியை பெற்றவர்கள் இதற்கு தகுதி உடையவர்கள் ஆகிறாங்க அவர்கள் வந்து இந்த தேர்வை முதலாவது தேர்வை எழுதுகிறாங்க இந்த முதலாவது தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து பேப்பர்களே உள்ளடக்கியிருக்கோம் இந்த ஐந்து பேப்பர்களிலும் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் மொத்த மதிப்பெண்கள் இருக்கும் அந்த நூற்றி ஐம்பது மதிப்பெண்களை ஒவ்வொரு பாடத்திலையும் முப்பது கேள்விகள் எடுக்கும் அந்த ஒவ்வொரு பாடமும் ஐந்து பாடங்களை தான் பேப்பர் ஒன் அப்போ ஐந்து பாடங்களிலிருந்தும் தலா ஒவ்வொரு பாடங்களிலிருந்தும் முப்பது கேள்விகள் கேட்பார்கள் அந்த முப்பது கேள்வி ஐந்து இன்ட்டு முப்பது நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் அந்த நூற்றி ஐம்பது மதிப்பெண்களில் எண்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெறுபவர்கள் முதலாவது நிலையை கடந்துகிறார்கள் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் முதல் நிலையை கடந்து அவர்கள் நியமிப்பதற்கான இரண்டாவது தேர்வுன்னு நடக்கும் அந்த நியமன தேர்வு உள்ளடக்கிய பாடங்களில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது பொது அறிவை உள்ளடக்கிய பாடங்களாக அமைந்திருக்கும் அப்ப இந்த தேர்வை பொறுத்தவரையும் வருடந்தோறும் நடத்தப்படுகின்ற ஒரு தேர்வு குறிப்பாக தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் நியமத்திற்கான தேர்வு இது அப்போ ஆண்டுதோறும் ஆசிரியருடைய வேக்கன் அவருடைய காலிடங்களுக்கு ஏற்ப இந்த தேர்வானது நடத்தி அந்த தேர்வில் வெற்றி பெறுவர்களுக்கு நியமன தேர்வை நடத்தி அந்த நியமன தேர்வின் அடிப்படையில் தேர்வாகிறவர்கள் தமிழகத்தில் இருக்கிற ஆங்காங்கே இருக்கிற காலி பணியிடங்களில் குறிப்பாக ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன அப்போ இந்த ஆசிரியர் பணிக்கான தேர்வில் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தில் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கும் என்சிஆர்டி அதாவது நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அடிப்படையில் வருடத்திற்கு இரண்டு முறை நடத்தப்பட வேண்டும் ஆனால் வந்து இப்பொழுது ஒரு முறை நடத்தப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணாம் ஆண்டுகளில் நடைபெற்றது அவ்வண்ணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நோட்டிபிகேஷன் அப்படி ஆனுவல் பிளானரில் ஜூலை மாதத்தில் வருவதாக சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம ஆகஸ்ட் மாதத்தை கடந்து வந்திருக்கிறோம் அரசுடைய ஆணையை பெற்று கூடிய விரைவில் இதற்கான அறிவிக்கை வெளியிடப்படும் என்று செய்தியாக நம்மளுக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அப்போ நம்ம இந்த தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான நியமனம் தேர்வும் மற்றும் அதற்கான தேர்வை வந்து கூடிய விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்திலே நாம் இதற்கான அறிக்கையை நாம் எதிர்பார்க்கலாம் அப்போது தேர்வு வருவதற்கு முன்பாக நாம் தேர்வுக்கு ஆகுவது நம்முடைய தேர்வு குறித்த ஒரு விழிப்புணர்வை நம் ஏற்படுத்தி கொள்வது நமக்கு சால சிறந்தது அவ்வண்ணத்தில் இந்த தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நாம் எழுதியாக வெற்றி பெறுவதற்கான முழு விவரம் தான் இந்த வீடியோ தொகுப்பில் குறிப்பாக முதலாவது நாம் எந்த ஒரு தேர்வுக்குமே எந்த ஒரு தேர்வுக்கே முதலாவது நாம் அணுகுமுறை எப்படி இருக்குன்னா முதல் அந்த தேர்வு குறித்த ஒரு விழிப்புணர்வு தேரணும் அந்த தேர்வில் கேட்கப்படுகின்ற சிலப்பஸை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபில் டெஸ்ட் என்பது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்து தான் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட தேர்வு ரொம்ப குறைந்த சதவீதம் தான் வெற்றி பெற்று ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்தது ஈவன் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் மார்க் எடுத்தவர்கள் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எழுதி இப்பொழுது புதிதாக வந்து நியமன தேர்வு என்ற ஒன்றை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க என்ன தான் நம்ம முதல் பேப்பரில் நம்ம பாஸ் பண்ணாலும் நியமனம் தேர்வில் வெற்றி அடையணும் அப்போ நியமன தேர்வில் நம்ம வெற்றி அடைந்தால் மட்டும்தான் இந்த தேர்வை நாம் முழுவதுமாக நாம் இந்த தேர்வை வெற்றி பெற்று ஆசிரியராக நியமிக்கப்படுவாங்க அப்போ அந்த தேர்வு குறித்த ஒரு விழிப்புணர்வு என்னவென்றால் முதலாவது எந்த ஒரு தேர்வுக்குமே நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த தேர்வு குறித்த பாடத்திட்டங்களை நாம் அறிந்து கொள்வது மிகச்சிறந்தது அப்போ அந்த டீ தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான பாடத்திட்டங்கள் ஐந்து பாடங்களை உள்ளடக்கிய ஒரு தாளாக கொடுக்கப்படும் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் ஒவ்வொரு பாடத்திலையும் முப்பது மதிப்பெண்கள் அப்போ ஐந்து இன்ட்டு முப்பது நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு கேட்கின்ற கேள்விகளில் நாம் குறைந்தபட்சம் எண்பத்தி ரெண்டை எடுத்து நம்ம வெற்றி அடைய வேண்டும் அப்போ முதலாவது பாடத்திட்டங்கள் குறிப்பாக தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனம் நிறுவனத்தில் குறிப்பிட்டுள்ளபடி ஆறு அதாவது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பதற்கான ஆசிரியர் நியமனம் அப்போ நம்ம முதலாவது வந்து பார்த்தோன்னா இந்த இந்த தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனில் நம்மளுக்கு முழு சிலபஸும் கொடுத்துருவாங்க முழு பாடத்திட்டத்தை கொடுத்துருவாங்க அந்த முழு பாடத்திட்டத்தை நாம் அணுகி அந்த முழு பாடத்திட்டத்தையும் ஒரு அளவு நம்ம படித்து புரிந்து கொண்டு நம்முடைய தமிழ்நாடு பாடல் நூல் நிறுவனம் இருக்கின்ற அந்த திட்டங்களில் குறிப்பாக இந்த ஐந்து பாடங்கள் அந்த ஐந்து பாடங்களில் முதலாவது பாடம் கல்வி உளவியல் மற்றும் நம்முடைய தமிழ்நாடு பாடல் நூல் நிறுவனத்தில் இருக்காது ஆனால் நம்ம டிடிஎட் படித்ததில் இருக்கோம் நம்ம ஏற்கனவே கல்வி உளவியல் என்று நம்ம ஆசிரியர் பயிற்சி தேர்வில் நம்ம படிச்சிருப்போம் அந்த கல்வி உழலோடு குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளில் கேட்கப்பட்ட உளவியல் கேள்விகளின் அடிப்படையில் நம்ம கல்வி ஒளிவர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து முப்பது மதிப்பெண்களை எடுவதற்கு நம்மளை நாம் தேர்வு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போ கல்வி ஒளியில் பொறுத்தவரை நம்ம டிடிஎடில் படித்ததும் ஈவன் நம்ம ஒரு சிலர் வந்து பிஏடும் படிச்சிருப்பீங்க அந்த பிஏட் படித்தவங்களும் வந்து பார்த்தோன்னா பேப்பர் ஒன்றும் பேப்பர் டூ ரெண்டுமே எழுதுவீங்க அப்போ அந்த பேப்பர் ஒன் அந்த பேப்பர் ஒன் படிக்கும் பொழுது குறிப்பாக நீங்கள் டிடிஎட் படித்தவங்களுக்கு அந்த கல்வி ஒளிவில் பாடத்தில் நீங்க படிச்சதோடு பிஎட்லயும் நீங்க படித்த பாடத்தையும் நீங்கள் படித்துக்கொள்வது சால சிறந்தது அப்போ முதலாவது வந்தால் இந்த சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடியாலஜி பொறுத்தவரை நம்மளுக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க அந்த சிலபஸை ஸ்ட்ரிக்டாக நாம் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இது முப்பது மதிப்பெண்கள் இந்த முப்பது மதிப்பெணுக்கான சிலபஸ்கள் கொடுக்கப்பட்டிருப்பாங்க அந்த சிலபஸை நாம் முழுவதுமாக பார்த்து இந்த பாடத்தை அணுகுவது சால சிறந்தது அவ்வனத்தில் இந்த சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பிடியாலஜியில் நம்ம கொடுக்கப்பட்ட சிலபஸை நீங்க பார்க்கமுன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க பாருங்க சைல்டு டெவலப்மெண்ட் பிடியாலஜி குறிப்பாக கிளாஸ் ஒன் டு ஐந்து எடுக்கின்ற ஆசிரியர்களுக்கான சிலபஸில் இது ரிலவெண்ட் ஏஜ் குரூப் ஆறு முதல் பதினோரு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய மேம்பாடு மற்றும் கற்பித்தல் முறைகளை பற்றி கொடுத்துருப்பாங்க

செல்ஃப் அவேர்னஸிங் சிப்ளிங் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு ஈவன் அவங்கள ஒத்தார் குழு பியர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அவங்களுடைய செல்ஃப் அவேர்னஸ் எப்படி இருக்கு அவங்களுடைய கல்ச்சர் இன்ஃபுளுஸ் ஆஃப் செல்ஃப் கான்செப்ட் எப்படி இருக்கு போன்ற சிலபஸ்களை உள்ளடக்கிய இரண்டாவது நம்ம தெளிவாக சிலபஸோட ரிலவன்ட்டாக இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ஃபாலோ பண்ணும்போது குறிப்பாக இதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து டிடிஎட் குறிப்பாக டிடிஎடிலும் பிஎட் பிஎட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷனில் படிக்கின்ற பாடத்திட்டங்களில்

முழு பாடத்திட்டங்களையும் நாம் அணுகி அழகாக அந்த பார்ட் பி லேர்னிங்கை நாம் லேர்ன் பண்ணலாம் ரெண்டாவது யூனிட் வந்து டைப் அண்ட் லெவல் அண்ட் அப்ரோச் டு லேர்னிங் மூன்றாவது யூனிட் வந்து கான்செப்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் மூன்றாவது யூனிட் இதில் லேர்னிங்கில் கான்செப்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட்னு கொடுத்துருக்குறாங்க நான்காவது வாட் ஆர் த ஃபேக்டர் கான்ட்ரிபியூட்டிங் டு லேர்னிங் நாலாவது யூனிட்டு ஐந்தாவது கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச் டு லேர்னிங் இந்த ஐந்து யூனிட்டுகளையும் நாம் உள்ளடக்கியது தான் இந்த லேர்னிங் யூனிட் அப்போ முதலாவதாக இந்த சைக்காலஜி அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடியாலஜி என்ற சொல்லப்பட்ட பாடத்திட்டத்தில் உள்ளடக்கிய இந்த சைக்காலஜி பாடத்தில் கல்வி உளவியல் பாடத்தில் மொத்தம் பத்து யூனிட் இருக்குது அந்த பத்து யூனிட்டில் பார்ட் ஏ வந்து சைல்டு டெவலப்மெண்ட் பார்ட் பி வந்து லேர்னிங் அப்போ அந்த பார்ட் ஏ சைல்டு டெவலப்மெண்ட்டில் ஐந்து யூனிட்டும் பார்ட் பி லேர்னிங்கில் ஐந்து யூனிட்டும் அப்போ மொத்தம் உள்ளடக்கிய பத்து யூனிட்டுகளில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கேள்விகள் இடம்பெறும் அப்போ அந்த முப்பது கேள்விகளே நாம் சரியாக இந்த பாடத்திட்டங்களை முழுவதுமாக படித்தால் நம்ம அந்த முப்பது மதிப்பெண்ணுக்கு முப்பது மதிப்பெண் எடுத்து நாம் முதல் பேப்பரான அதாவது டெட் பேப்பர் ஒன்றில் முதல் பார்ட் வந்து சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடியாலஜியை நம்ம எழுதி அப்ரோச் பண்ணலாம் இரண்டாவது பகுதி வந்து பார்த்தோன்னா லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் பகுதி வந்து நம்மளுக்கு தமிழ் பாடம் அந்த தமிழ் பாடத்தை நாம் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தில் இடம்பெற்றிருக்கிற அதாவது ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு இருக்கிற பாடத்திட்டங்களை நீங்கள் படிக்கிறது சால சிறந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடியாலஜி வந்து கல்வி உளவியல் பாடம் இது நம்முடைய டிடிஎட் மற்றும் பிஎட் பாடங்களில் தான் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் வந்து லாங்குவேஜை நாம் முதல் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு இருக்கிறேன் முக்கியமாக அந்த ஆறு முதல் பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற அந்த முழு பாடத்திட்டத்தையும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு பாடல் நூல் நிறுவனம் நமக்கு எப்படி சிலபஸ் பிரேம் பண்ணியிருப்பாங்க தமிழுடைய செய்யுள் இருக்கும் அதோடு சேர்ந்த உரைநடை இருக்கும் அதோடு சேர்ந்த கவிதை இருக்கும் அதோடு சேர்ந்த இலக்கணங்கள் இருக்கும் இதே தான் நம்மளுக்கு பார்த்தோம்னா பாட்டியே தமிழ் நம்மளுக்கு இலக்கணமாக பாட் பி வந்து இலக்கியமாக பாட் சி தமிழறிஞரும் தமிழ் தொண்டுமாக டிஎன்பிசி சிலபஸில் பிரேம் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த மூன்று பாடங்களையும் மூன்று தலைப்புகளை உள்ளடக்கிய ஆறு முதல் பத்தாம் வகுப்பு பேருக்குரிய பாடத்திட்டங்கள் நமக்கு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தில் கொடுக்கப்பட்டிருப்பாங்க அப்போ நம்ம எளிமையாக தமிழ் பாடத்தில் நம்ம முப்பதுக்கு முப்பது மதிப்பெண் பெறுவதற்கு தமிழ்நாடு பாடல் நூல் நிறுவனத்தில் கொடுக்கப்பட்ட தமிழ் பாடத்திட்டங்களை முழுவதுமாக படித்து அதில் எப்படி பிரிவு இயர்ல கடந்த சில ஆண்டுகளில் எப்படி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கேள்வியின் அடிப்படையில் நம்மளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகின்ற தமிழ்நாடு ஆசிரியர் நியமன தேர்வுல குறிப்பாக நாம் அதனுடைய ஓட்டத்தின் அடிப்படையில் நாம் ப்ரிப்பர் ஆனால் தமிழில் மொத்தம் முப்பது மதிப்பெண்கள் நாம் எடுப்பலாம் அப்போ இரண்டாவது பாடம் தமிழ் பாடம் அது தமிழ்மொழி பாடம் தமிழ்மொழி பாடத்திற்கு நீங்கள் படிக்க வேண்டிய முழு பாடத்திட்டம் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் குறிப்பாக சமச்சீர் கல்வி அடிப்படையில் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் தயாரித்த அந்த பாட புத்தகங்களை நாம் தமிழ் பாடத்துக்கு நம்ம தமிழ் புத்தகத்தை நம்ம படித்தோம்னா நம்ம அந்த தேர்வுக்கான கேள்விகள் முப்பதும் நாம் எளிதில் வெற்றி மூன்றாவது பாடம் அதே ஆங்கிலம்தான் அதே ஆங்கில பாடமும் அதே அதே நம்மள ஆறு முதல் பத்தாம் பேர் இருக்கிற புத்தகத்தில் இருக்கிற புத்தகத்தில் முழு நாம் படித்து அந்த தேர்வுக்கு அணுகலாம் அதோடு சேர்ந்து கடந்த சில ஆண்டுகளில் நடைபெற்ற கேள்விகளை நாம் அணுகி அந்த கேள்விகளின் அடிப்படையில் நம்முடைய ப்ரிப்ரேஷனை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது இந்த தேர்வை நாம் எளிதில் வெற்றி அப்போ மூன்று பாடத்தில் முதலாவது கல்வி உலகில் உள்ள முப்பது மதிப்பெண்கள் இரண்டாவது மொழி பாடம் தமிழில் மொழி பாடத்தில் முப்பது மதிப்பெண்கள் மொழி பாடம் இரண்டு ஆங்கிலத்தில் முப்பது மதிப்பெண்கள் அடுத்ததாங்க நம்ம மேஜர் சப்ஜெக்ட் வரும் அதில் நான்காவது பாடம் தான் கணிதம் பாடம் அதை மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் முப்பது மதிப்பெண்கள் கேட்குறாங்க அப்போ அந்த முப்பது மதிப்பெண்களும் சேம் அதே மாதிரி தான் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு பாடல் நூல் நிறுவனத்தில் இருக்கிற அந்த சமச்சீர் கல்வி பேட்டர்னில் இருக்கிற ஆறு முதல் பத்தாம் வகுப்பு இருக்கிற கணித பாடத்துடைய முழு தொகுப்பையை நாம் படித்து அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம தேர்வு அடிப்படையில் நாம் நம்ம ப்ரிப்பர் ஆகும்போது இந்த தேர்வை எளிதில் அணுகலாம் ஐ நான் ஐந்தாவது பாடம் வந்து என்வார்மெண்டல் ஸ்டடி இந்த என்வார்மெண்டல் ஸ்டடியில் பொறுத்தவரையும் இது வந்து பார்த்தோன்னா அதாவது நம்ம ஜென்ரல்ஸ் அதாவது என்வார்மெண்டல் ஸ்டடி நம்மளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு ரெண்டு பாடத்தில் கொடுத்துருப்பான் ஒன்று இதில் விட தொடர்புடைய அதாவது அறிவியல் பாடமும் இருக்கும் அதே நேரத்தில் சமூகவியல் பாடலும் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த என்வான்மெண்டல் ஸ்டடியில் வரும் அப்போ என்வாமெண்டல் ஸ்டடியில் நம்ம அறிவியல் பாடத்தில் குறிப்பாக இயற்பியல் வேதியியல் இவன் தாவரவியல் விலங்கியலும் அதோடு சேர்ந்து நம்முடைய வரலாற்று பாடங்களில் வரலாறு இவன் புவியியல் குடுமியல் மற்றும் பொருளியல் பாடங்களும் அந்த ஆறு முதல் பத்துக்குட்பட்ட பாடங்களை குறிப்பாக வந்து நம்ம ஆறு ஏழாம் பாடங்களெல்லாம் நம்ம தெளிவாக படித்துக்கிட்டால் ஈவன் வந்து மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு பாடத்திலேருந்து கூட நம்ம இந்த என்வார்மெண்டல் ஸ்டடியை வந்து நாம் தெளிவாக படித்து கொண்டால் இந்த பேப்பர் ஒன் பேப்பரை நாம் எழுதியில் அணுகலாம் அப்போ அந்த நூற்றி மதிப்பெண் நூற்றி ஐம்பது கேள்வித்தாளுக்கான கேள்விகள் எங்கிருந்து இடம்பெறனா நம்முடைய பாடத்திட்டத்திலிருந்து தான் அடை கேள்வி கேட்பாங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடத்திட்டங்கள் முழுவதும் நம்மளுக்கு கவர் பண்ணக்கூடிய என்டையர் புத்தகம் எதுனா தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் அதில் சைல்டு டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரையும் நாம் ஏற்கனவே நம்ம டிடிஎடிலும் பிஎடிலும் படிச்சுருப்பாங்க அப்போ அந்த முழு பாடத்திட்டையும் தமிழ்நாடு பாடல் நாம் அணுகும் போது இந்த தேர்வை நாம் எழுதியில் அணுகலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இந்த டிஎன்டிஇடி தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அரசு ஆணை அனுமதி பெற்று கூடிய விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அறிக்கையானது வெளியிடப்படுகிறாங்க அதை பேப்பர் ஒன்றில் எவ்வளோ வேக்கண்ட் என்பதும் பேப்பர் டூ என்பது எவ்வளோ வேக்கண்ட் என்பதும் கூடிய விரைவில் நமக்கு அறிவிக்க இருக்கிறாங்க அப்போ அறிவிப்பதற்கு முன்பாக கடந்த சில ஆண்டுகளில் நடைபெற்ற கேள்வித்தாள்களை நாம் எடுத்து அதை அணுகும்போது நமக்கான தேர்வுடைய நம்மளுக்கு எளிமையாக புரியும் அவ்வணத்தில் கடந்த சில ஆண்டுகளில் நடைபெற்ற கேள்விகளை நாம் இப்போ பார்க்குறோம் குறிப்பாக கேள்விகள் எப்படி கேட்குறாங்க பாருங்கள் கேள்விகள் எப்படி கேட்குறாங்க இதை சைக்காலஜி கொஸ்டின் பாருங்கள் சைக்காலஜி KNOWING IS A A PROCESS, NOT நோயிங் என்பது முடிவல்ல என கூறியவர் யாரு இல்லையா அப்படி சைக்காலஜிகள் கொஸ்டினும் நம்மளுக்கு தேர்வுல இடம்பெறும் அப்போ முப்பது கேள்விகள் நம்மளுக்கு சைக்காலஜி இல்லையா அதே மாதிரி தான் சைக்காலஜி தொடர்ந்து நம்மளுக்கு தமிழ்மொழி பாடத்திலும் கேட்குறாங்க பாருங்கள் வில்லாற்றில் சிறந்த கடையேழு வள்ளல் அப்போ அந்த கடையேழு வள்ளல்கள் நான்கு பேர் நம்மளுக்கு தெரியணும் இல்லை ஏழு பேரும் தெரியணும் கடைய கடையேழு வள்ளல்கள் கடையல் இப்போ எளிமையிட்ட நம்ம எழுதலாம் கரிகாலன் கடையெழு வள்ளல் அல்ல அதியன் அதன் எழுதலாம் பேகனா ஓரியா அப்படின்ட்டு நம்ம கேள்வித்தாள்களை அணுகும் போது நம்ம என்ன பண்ணலாம் எளிமையாக நம்ம தேர்வை தேர்வு குறித்த ஒரு நம்மளுக்கு புரிந்துணர்வுகள் இருக்கணும் தேர்வை குறித்து நம்மளுக்கு என்ன முதல் அணுகு முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா தேர்வை குறித்து நம்மளுக்கு பாடத்திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது வந்து நம்ம இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி தெரியணும்னா நம்மளுக்கு ஏற்கனவே கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்கன்ற ஒரு அணுகுமுறை தெரியணும் அடுத்ததாக கேட்டிருக்காங்க பர் ஆர் ஆர்னித்தோகிராஃபி தமிழில் பொருள் தருக ஆர்னித்தோகிராஃபி அதே நேரத்தில் பாருங்கள் அடுத்த கேள்வி பாருங்கள் ராஜநாராயணன் எழுதிய சாகித்ய அகாடமி சாகித்ய அகாடமி ராஜநாராயணன் கரிசல் காட்டு இலக்கியம் கோபாலபுரத்து மக்கள் இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு வந்து பார்த்தோன்னா புத்தகத்தில் தான் இருக்குது எல்லாமே இதெல்லாமே புத்தகத்தில் இருக்கிற கேள்விகள் ஓகே அப்போது எல்லா கேள்வியும் நம்ம அணுகும் போது புத்தகத்தை நம்ம ஒரு அடித்தளமாக தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தினுடைய கேள்வி புத்தகத்தை நம்ம அடித்தளமாக வைத்து இந்த தேர்வை நம்ம ஆயத்தப்படுத்தும் போது இந்த தேர்வை நாம் எழுதியாக அணுகலாம் எழுதியாக நம்ம அணுகி தேர்வுக்கான நம்ம வெற்றியை அடையலாம் இல்லையா அதே நேரத்தில் பாருங்கள் பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்று கூறுகிறார்கள் உலக வழக்கு என்று அழைக்கிறாங்க ஆன்சர் வந்து உலக வழக்கு அதே மாதிரி கரிகாலனுடைய இயற்பெயிர் என்ன கரிகாலன் இல்லையா கரிகாலனுடைய இயற்பெயர்லான்னு கேட்காங்க இல்லை புத்தகத்தில் தான் இருக்குது அதே மாதிரி செராமை என்பதன் பொருள் என்ன அலபடை என்பதின் பொருள் என்ன இது மாதிரி கேள்விகள் எல்லாமே இருக்கும் இது தமிழ் பாடத்தில் அப்போ பார்த்தினா திருக்கடகத்தின் ஆசிரியர் யார் அந்த திருக்கடகம் பதினேழு கீழ்கணக்கினுள்ள அறநூலில் ஒன்று குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த திருக்கடத்தை எழுதியவர் யார் கேட்குறாங்க சுக்கு மிளகு திப்பிளி அதுதான் திருகடகம் அப்போ திருகடத்தின் ஆசிரியர் யார் அப்படி கேட்குறாங்க ஆன்சர் நல்லா தனார் இது மாதிரி எல்லா பாடத்தில் நம்முடைய கேள்விகள் எங்கேருந்து வருதுன்னா புத்தகத்தில் தான் வருது அப்போ அந்த தேர்வை நம்ம அணுகும் போது நம்ம எப்படி பண்ணணும்னா புத்தகத்தில் தான் நம்ம படிக்கணும் முழு பாடத்திட்டத்தையும் நம்ம முழு முழு பாடத்தை நம்ம தான் படிக்கணும் புத்தகத்துல தான் படிக்கணும் அப்போ முதல்ல சிலபஸ் தெரிஞ்சுக்கணும் அந்த சிலபஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்திலேருந்து பார்த்தோன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியலாக ப்ரிப்பேர் பண்ணி படிக்கணும் அதே வண்ணத்தில் தான் ஆங்கிலத்திலும் கேள்விகள் கேட்டிருக்காங்க ஆங்கிலத்திலேருந்து நம்மளுடைய புத்தகத்திலேருந்தான் இங்கே கேட்குறாங்க பார் ஊ இஸ் த ஆத்தர் ஆஃப் பாப்புலர் சில்ட்ரன் த்ரில்லர் த மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்டு ஓகே அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க பார்த்துங்க கொஸ்டின் எப்படி வருது பாருங்கள் ஃபைண்ட் அவுட் த சினானிம் ஆஃப் த வேர்டு antonym even the இவன் in the blanks uh, uh, which alphabet is a part of our body, question எப்படி கேட்குறாங்க பாருங்கள் அப்போ கேள்வித்தாள் அப்ரோச் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு பாடத்தில் நம்ம அணுகும் போது அந்த கேள்விகள் எப்படி இடம்பெறுகிறது அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் தேர்வை நாம் குறித்து நாம் எழுதுறோம் அதே மாதிரி தான் கணித பாடத்தில் கேட்குறாங்க கணித நமக்கு வந்து ஒரு முப்பது கேள்விகள் மாடல் கேள்வியாக கேட்டிருப்பாங்க அந்த கேள்வி நீங்கள் அணுகி பார்க்க வேண்டும் கணித பாடம் நம்முடைய புத்தகத்திலிருந்து தான் கேள்விகளே அப்போ புத்தகத்தை நீங்கள் முழுவதுமாக படித்தீர்களானால் எளிதில் வெற்றி அடையலாம் அதே மாதிரி தான் பாருங்க இந்த இவங்களுடைய கொஸ்டின் இவிஎஸ் பாடத்தில் கேள்விகள் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இவிஎஸ் பாடம் பொறுத்தவரையும் அறிவிலிருந்தும் கேள்வி இருக்கும் சமூக அறிவு பாடத்திலிருந்து கேட்கும் இப்போ ஒரு கேள்வி பாருங்க ராஜாஜி வாஸ் அரஸ்டர் பார் பிரேக்கிங் த சால்ட்ல அதாவது ரா சா இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய நிகழ்வாக உப்பு சத்தியாகிரகம் நடக்கும் அந்த உப்பு சத்தியாகிரகம் தமிழகத்தில் ராஜாஜி தலைமையில் நடைபெறும் அந்த ராஜாஜி தலைமையில் நடைபெறுகின்ற போது ராஜாஜி வாஸ் அரஸ்டர் பார் பிரேக்கிங் த சால்ட்லா கூற்று அதை வந்து கூற்றாக கொடுத்துருக்குறாங்க ரீசன் வந்து பார்த்தோம்னா டுவெல் வாலண்டியர் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ராஜாஜி பை த சால் பிக்கிங் அப் சால்ட் உப்பு சட்டத்தை மீறியதற்காக ராஜாஜி கைது செய்யப்படுறார் காரணம் ராஜாஜின் தலைமையில் பனிரெண்டு தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பு அள்ளினார்கள் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உப்பு சட்டத்தில் கலந்து கண்டவர்கள் தொண்ணூற்றி பேர் அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு உப்பு சட்டத்தை மீறி இருக்காங்க ராஜாஜி கைது செய்யப்படுறாங்க அப்போ ஏ அதாவது ஏ கரெக்டு ஏ சரியான கா என்ன நான் கொடுத்துருக்காங்க ஏ அப்போ அசஷன் கரெக்டுன்னு கொடுத்துருக்குறான் ஏ கரெக்டு அங்கே ஆன்சர் பாருங்கள் கூற்று மற்றும் காரணம் தவறுன்னு கொடுத்துருக்குறான் அதில் வந்து அதே நேரத்தில் வந்து பார்த்தோன்னா கூற்று சரி காரணம் அது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போது ஆம்ஸ் ஆன்சரை நம்ம அப்ரோச் பண்ணோம் ஏ கரெக்டாக ஆர் இஸ் கரெக்டாக ஏ இஸ் கரெக்டாக ஆர் இஸ் ராங்குன்னு கொடுத்துருக்காங்க அதுதான் கரெக்டான ஆன்சர் அப்போது இந்த கேள்விகளை அதே மாதிரி தான் நம்மளுக்கு சயின்ஸில் இருந்தும் கேள்வி கேட்டிருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் நேஷ்னல் ஜூட் போர்டு எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க தேசிய சணல் வாரியம் தேசிய சணல்னால் சணல் உற்பத்தியில் எந்த மாநிலம் சணல் உற்பத்தியில் அதிகமாக இருக்கிற மாநிலம் எது ஆன்சர் வந்து கொல்கத்தா ஏன்னா ஜூட்டு வந்து பார்த்தோன்னா கல்கத்தால தான் இருக்குது ஓகே இந்த மாதிரி அப்போ நம்முடைய பாடத்திட்டத்திற்கு உள்ளடக்கிய பாடத்தை நம்ம அப்ரோச் பண்ணோம்னா எளிமையாக இந்த டெட்டு பேப்பர் ஒன்றை நாம் எளிமையாக அணுலாம் அப்போ டெட்டு பேப்பரை பொறுத்தவரம் ஐந்து பாடங்களை உள்ளடக்கிய நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் அந்த நூற்றி ஐம்பது மதிப்பெண்களில் எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்களை வெற்றி வெ பெற்று வெற்றி அடையவர்கள் நியமன தேர்வு ஒன்று நடத்துகிறாங்க அந்த நியமனத் தேர்வு நம்முடைய பாடத்திட்டத்தில் சைக்காலஜியை தவிர்த்து பொது அறிவு பாடத்திலாம் உள்ளடக்கிய ஒரு பாடமாக இருக்கும் அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்களை பெறுபவர்கள் அதில் வெற்றி அடைந்து என்னவா நியமிப்பார்கள் இதுதான் பேப்பர் ஒன் பேப்பர் ஒன்னுக்கு கல்வி தகுதி டிடிஎட் அதாவது பிளஸ் டூ முடிச்சு டிடிஎட் படிச்சவங்க இந்த பேப்பரை நம்ம எழுதியாக எழுதி தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்களாக ஒன்று முதல் ஐந்தாம் உள்ள பள்ளிகளில் அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெயர்களிலும் நம்ம ஆசிரியாக நியமிக்கப்படுவாங்க மேலும் இது தொடர்ச்சியானது அடுத்த வீடியோலும் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ